பழைய காலங்கள்ல பெரிய பெரிய வாழ்வீரர்களை இந்த ஒரு சின்ன வெப்பனை வச்சு வீழ்த்திடுவாங்களா? தலைக்கு ஷாம்பு போடாம சோப் போட்டு குளிச்சா என்னாகும்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த உயிரினம் அதுங்களோட கூட எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா பாதுகாக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. வாம்பயர் எதுக்காக மனிதர்களோட ரத்தத்தை குடிக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கூகுள் குரோம் பிரௌசரை யூஸ் பண்றது எவ்வளவு ஆபத்தானதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ப்ளூவேல விடவும் பெரிய ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களா? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 15. பழைய காலங்கள்ல எல்லாம் போர்ல சண்டை போடும்போது இப்ப இருக்கிற முயற்சி பண்ணாலும் அதுங்களால ஜம்ப் பண்ண முடியாதாம்.
ஏன்னா கங்காருக்கள் ஜம்ப் பண்றதுக்கான பவர் அதுங்களோட வால்ல இருந்தா அதுங்களுக்கு கிடைக்குமா? அதனால கங்காருக்களோட வால பிடிச்சிட்டோம்னா அதுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்பர் 6 ஆஸ்திரேலியால இருக்கிற கடல்ல ரொம்பவே நீளமான ஒரு உயிரினத்தை பார்த்தாங்களாம். அந்த உயிரினம் மிகப்பெரிய ப்ளூ வேல விடவும் பெருசா இருந்ததாம். அந்த உயிரினம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு நூல போல ஒல்லியா இருந்திருக்குது. ஆனா அதோட நீளம் ஒரு ப்ளூ வேல விடவும் பெருசா இருந்ததாம். அதனால இத இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள்ல மிகப்பெரிய உயிரினமாவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. நம்பர் 5 அமேசான் இது அன்டோல்ட் ஸ்டோரி மூவிய மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல அமேசானியோட லைஃப் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இருக்காங்கன்னா, இந்த படத்துல அமேசானியோட மேரேஜ் சீன் வரும்போது அதுல பொண்ணு போட்டிருந்த டிரஸ் அமேசானியோட லைஃப் மாதிரியே ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு சொல்லி அமேசானியோட வைஃப் அவங்களோட வெட்டிங் டிரஸ் இந்த படத்துல உள்ள வெட்டிங் சீனுக்காக போடுறது கொடுத்திருந்தாங்களாம். அந்த அளவுக்கு இந்த படத்துல உள்ள ஒவ்வொரு சீனே எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா எடுத்திருக்காங்க. நம்பர் 4 ஸ்கிரீன்ல தெரியுற இந்த இமேஜ் பாருங்க, இதுல நிறைய பேருக்கு பாக்குறதுக்கு ஒரு கேட்டர்பில்லர் உட்கார்ந்திருக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு இதை முதல்ல பார்க்கும்போது கேட்டர்பில்லர் போலதான் தெரிஞ்சா இல்ல வேற எதுவும் தெரிஞ்சுதான்ங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இது கேட்டர்பில்லர் கிடையாது, இது ஒரு வகையான பறவைகள். இந்த பறவைகளோட பேர் தான் யூரோப்பியன் பீ ஈட்டர்ஸ். இந்த பறவைகள் எங்கேயாவது கூட்டமா போச்சுன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி தான் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒட்டி இருக்குமா. அது திடீர்னு பாக்குறதுக்கு ஒரு பெரிய கேட்டர்பில்லர் உட்கார்ந்திருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா கேட்டர்பில்லரோட உருவம் பாக்குறது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். நம்பர் 3 சீத்தாக்கள் ரொம்பவே நர்வஸ் டைப்பான உயிரினங்களாம். அதனால இந்த சீத்தாக்களை புதுசா ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டா அந்த சீத்தாக்கள் அந்த இடத்துல ரொம்பவே நர்வஸா பயந்து அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்குமா. அதனால சீத்தாக்களுக்கு ஏதாவது இடத்துல கொண்டு வந்து விடும்போது அவங்களுக்கு பயம் இல்லாம அந்த இடத்துல செட் ஆகுறதுக்காக சீத்தாக்களோட குட்டி ஏதாவது ஜூல கொண்டு வந்து வளர்க்கும் போது அதோட சேர்த்து ஒரு நாய்க்குட்டியும் வளர்றதுக்கு விட்டுருவாங்களாம். அதுக்கப்புறமா அந்த சீத்தா குட்டிகள் பயப்படாம நர்வஸ் ஆகாம இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த சீத்தாக்கு செட் ஆனதுக்கு அப்புறம் அந்த நாய்க்குட்டியை எடுத்துருவாங்களாம். நம்பர் 2 பலாபழத்தை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நேரத்துல இந்த பலாபழத்துல இருந்து வெறும் 12 பீசஸ் சாப்பிட்டாலே அடுத்த 10 to 12 மணி நேரத்துக்கு உங்களுக்கு வயிறே பசிக்காதாம். ஏன்னா பலாபழத்துல உங்க உடம்பு 10 to 12 மணி நேரத்துக்கு ஆரோக்கியமா இயங்குறது தேவையான நியூட்ரிஷன்ஸ் இருக்குதாம். அதனாலதான் பலாபழத்தை சாப்பிட்டா ரொம்ப நேரத்துக்கு வயிறே பசிக்காதுன்னு சொல்றாங்க. நம்பர் 1 தலைக்கு தனியா ஷாம்பு போட்டு குளிக்காம தலையிலையும் சோப்பு போட்டு குளிக்கிற நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. இது மாதிரி தலைக்கு ஷாம்பு போடாம சோப்பு போட்டு குளிச்சா என்னாகுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தலைக்கு ஷாம்பு போடாம சோப்பு போட்டு குளிக்கிறதுனால உங்க முடி மத்த எந்த காரணத்தினால டேமேஜ் ஆகுறத விடவும் சோப்பு போட்டு குளிக்கிறதுனால ரொம்பவே சீரியஸா டேமேஜ் ஆகுமா. ஏன்னா சோப்புகள்ல ஷாம்புல இருக்கிற மாதிரி கண்டிஷனிங் ஏஜென்ட் கிடையாது. அண்ட் சோப்ல சிலிகான்ஸோட அளவு ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால உங்க முடியில இருக்கிற ஈரத்தன்மை எல்லாம் போய் முடி ரொம்பவே ட்ரை ஆகிரும். அண்ட் முடி ஆங்காங்கே இருந்து உடஞ்சி துண்டாக தொடங்கிருமா. அது மட்டும் இல்லாம கண்டினியூவா யூஸ் பண்ண பண்ண உங்க முடியோட வேர் பகுதியும் வீக் ஆகிரும் சொல்றாங்க. அதனால உங்களுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளமும் ரொம்பவே அதிகமாகிரும். அண்ட் அதுவே தலைமுடி சொட்டையாகிறதுக்கும் காரணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எப்பவுமே தெரியாம கூட தலையில ஷாம்புக்கு பதிலாக சோப்பு போட்டு குளிச்சிடாதீங்க.